காலம் ஆடுச்சுன்னு கேட்டேன், உயிரோடு இருக்கிறத கரவு செய்துட்டாங்க. ஆனால் அதே தேர்தல் ஆணையம் இப்போ எனக்கு விவசாயியை கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த விவசாயம் உயிரோடு இல்லைன்னு தெரியும். இதே எனக்கு சின்னமாக கொடுத்துருக்காங்க, உயிர் கொடுத்தாவது இந்த விவசாயிகளை காப்பாற்றிடுவேங்கிறதுனால இவ்வளோ வடிவமைக்க கூடாதுங்க உள்ளாட்சி தேர்தல் ஒன்றியம் ஒற்றை அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணு காங்கிரஸ் ஆகுது, பாரதிய ஜனதா ஆகுது. ஒண்ணு இருந்தா நீங்க இந்த குடும்பத்துக்கு அதிகாரம், இந்த மோடியினுடைய ஒற்றை விரல் அசைவுல எல்லா அதிகாரமும் குறித்து கிடக்கும். நீங்க இந்தி பேச தெரிஞ்ச வடமாநிலத்தோட அந்த நாட்டின் பிரதமர் ஆக முடியுங்கிற நிலைமையை முதல்ல முடிக்கணும். சுழற்சி முறையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 5 ஆண்டு கொடுக்கணும், அப்படி ஒரு வரைவு கொண்டு வரணும். சட்ட வரைவு கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில தமிழக மீனவர்கள் சுட்டுக்கொடப்பட்டு கொல்லப்படவில்லை. இது வந்து பாஜக ஆட்சியின் சாதனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? அரசியல் வந்து மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு தூய அமைப்பு என்று இல்லாமல் அரசியல் ஒரு வாழ்வியல் என்று இல்லாத நிறுவனம் அமைப்படுத்தி கார்பரேட் கன்சர்ன்கள் போல குடும்ப நிறுவனங்களாக மாறி இதை உடைக்கணும் தகர்க்கணும்னா இளைஞர்கள் பேரீச்சியாக எழுந்து வராமல் இது செய்ய முடியாது. தமிழக சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. கடந்த தேர்தலில் இரட்டை பெருந்தில் போட்டியிட்டம் விவசாயி சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டிருக்கிறோம். சின்னத்தை மக்களுக்கு அறிந்திருக்கும் செய்யும் வாய்ப்பாக ஊடகத்தாக அந்த சின்னத்தை அறிமுகம் செய்யணும். தேர்தலில் போட்டிடுவதற்கு முதல்ல நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்திட்ட சின்னங்கள் நோக்கி கேட்கும்போது நான் வந்து மயில கேட்டேன், தேசிய பறவையை உயிரோடு இருக்கிறத தர முடியாது, தேசிய பறவைகளும் தர முடியாது. அப்போ தேசிய மலரையே கொடுத்தீங்கன்னு கேட்டேன், அது அப்போ இல்லையா? அப்போ உயிரோடு இருக்கிறத கொடுக்க முடியாது, யானையை எழுதி மாயாவதி அம்மா சொன்னோம் அப்படிங்கிற கேட்டேன். அதெல்லாம் அப்போ நடந்துச்சு. நாங்கள் இப்போ பின்னாடி பிறந்தது மறந்ததுன்னா நாங்கள் பிரச்சனையை அந்த நாட்டுக்கு கேட்டேன். காலம் ஆடுச்சுன்னு கேட்டேன், உயிரோடு இருக்கிறத கரவு செய்துட்டாங்க. ஆனால் அதே தேர்தல் ஆணையம் இப்போ எனக்கு விவசாயியை கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த விவசாயம் உயிரோடு இல்லைன்னு அந்த உயிரோடு இருந்த தரதிலேயே முடிவெடுத்தவர்கள் இப்போ எனக்கு விவசாயியை கொடுத்துருக்காங்க. இதே எனக்கு சின்னமாக கொடுத்துருக்காங்க, உயிர் கொடுத்தாவது இந்த விவசாயிகளை காப்பாற்றினால் கரும்பு விவசாயி அப்படின்னு விவசாயி, கரும்பு விவசாயி, கட்டைக்கு விவசாயி, வாழை விவசாயி, தென்னை விவசாயி எல்லாம் கிடையாது, விவசாயி தான். அது நாங்கள் விவசாயி என்றே மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். உலகினால் கைமடங்கி நிலை விளைவதும் விட்டோம் என்பதற்கு நிலை என்று வள்ளுவர் பெருமானார் தந்தர்லிய மறைமொழியில சொல்றாரு. உலகன் வந்து கைமடங்கி படுத்துட்டான்னா எதுவும் வேண்டாம் என்று துறவரம் போது போன துறவி கூட வாழ முடியாது. உலகின் பெருமை இதை விட உலகத்தில் யாரும் சொல்ல முடியும். அந்த பெருமை மிக்க மூதாதையினுடைய வாரிசு எனக்கு
உழவர் குடி குடியோங்கிற இந்த சின்னம் வந்து நியாயமா இதை வந்து உழவன் என்றுதான் சொல்லியிருக்கணும், வேளாண் குடியோன் என்று சொல்லணும் தமிழ்ல. அதாவது இடையில இது ஒரு வேற்று சமஸ்கிருத மொழி சொல்லா இருந்தாலும் அறிமுகமாயிடுச்சு, அதனால இதை கொண்டு போவோம். கால ஓட்டத்தில் நாங்கள் இதை வேளாண் குடியோன் என்று மாற்றுவோம். உலகின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு குண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவர்களாம் தொழில் முடிவு செல்வதற்கு தமிழ்நாடு உலகுக்கும் தொழிலுக்கும் வார்த்தனை செய்வோம், வீணை முன்பு கொடுத்திருப்பதை நெஞ்சலி செய்வோம் என்று பெரும்பாலும் நாம் பாட்டன் பார்த்தேன். உணவு இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற குணத்தோடு நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ளிருக்கிறோம். இந்த விவசாயிகள் மறைச்சிட்டு இருக்காரு. இதை எனது தாய் தமிழ் உறவுகள் நன்றி மன்றம் நேரத்தில் அறிமுகம் செய்து மகிழ்ச்சி அடைய நன்றி. மாலை மயிலை மாங்குடைய வச்சு மொத்த வேட்பாளர்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்தணும். இந்த 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்கள். அதே போல சட்டசபைக்கும் சரிபார்த்து வாய்ப்பு இடைத்தேர்தலையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு பெரிய மாறுதலாக இருக்குது. இப்போ அது அந்த செய்தி பரவ அம்மையார் மம்தா பானர்ஜி 41 உள்காட்டு பெண்கள் கொடுத்தனும், ஒரிசாவில் 33 உள்காட்டு அந்த மாநில முதல்வர் ஒதுக்கியிருப்பதும் நம்பிக்கை தரும் மகிழ்ச்சியை கொடுத்து நாங்கள் இந்த தேர்தல் மட்டும் இனி வரும் காலங்களுக்கு தொடர்ச்சியாக சம வாய்ப்பு கொடுப்போம். நாங்கள் பெண்களுக்கு தனி தொகுதி ஏற்று கோரிக்கை முன்வைக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி இருக்கும், பழங்குடி மக்களுக்கு தனி தொகுதி இருக்கும். அப்படி மீனவர்களுக்கும் பழங்குடியினர்கள் அறிவித்து மீனவர்களுக்கும் தனி உதவி கொடுக்கணும். பெண்களுக்கு 33 உள்காடுனா 33 உள்காடு நீங்கள் பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து தனி தொகுதி பெண்களை மட்டும்தான் நிறுத்தணுங்கிற அந்த பிரதிநிதித்துவத்தில் தொகுதி கொடுக்கணும் கோரிக்கை வச்சு போராடணும். அதை நாங்கள் எங்களுக்கு தொடங்கணும்னு நினைக்கிறோம். அது தொடங்கும் 25ஆம் தேதி இருந்து எங்களுடைய நாமக்கல் கட்சியினுடைய பரப்புரை பயணம் தொடர்ந்து, குறிப்பாக எங்களுடைய பயணம் புதுச்சேரியிலிருந்து கடலூர் பகுதியில் அப்படியே பரப்புரை பயணம் தொடரும். அவ்வளோதான் செய்தி, வேறு ஏதாவது இல்லை. சார், சாதிக் பாஷா மரணத்தில் திமுகவுக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்ன வைகோ நீங்க திமுகவோட கூட நினைச்சிருக்காரு, வார்டு கவுன்சிலர் கூட அது தகுதி இல்லாதவர்தான் நீங்க முதல்வர்னு சொன்னவர், ஒண்ணுமே தெரியாத மண்ணுகன் சொன்ன அன்புமணி ராமதாஸ் இன்று அதிமுகவோட கூட்டி நினைச்சிருக்கு, தரம் கேட்ட மக்கள் கூட நான் கூட்டி நினைச்சேன் வெக்கப்படுறேன்னு சொன்ன ஜெயலலிதா இதுக்கு கட்சி இந்த தேமுதிகவோட கூட்டி நினைச்சிருக்கு, இந்த மாதிரி நடக்கிற இந்த கூட்டணி விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், நிறைய வேண்டது நிறைய வேலை செய்யுங்க. கவுண்டமணி சொன்னார்ல அரசியல்ல இதெல்லாம் சகஜமா நிக்கிறோமா, நான் சமரசம் இல்லாம சண்டை போடுறேன்னா பாராட்டுனா பாராட்டு. பெண்களுக்கு எதுல இடஒதுக்கீடுங்கிறது அதிகாரத்துல நீங்க கொடுத்துருக்கீங்களா? சமூக நீதி பெண் உரிமை பேசுற கட்சிகளே வந்து ஏன் அம்மையார் ஜெயலலிதாவும் உள்ளாட்சி தேர்தலில் தான் அறிவிச்சாங்க, அதுவும் செயல்படுத்த முடியல. இப்போ நீங்கள் வந்து நான் எத்தனை காலத்துக்கு பாலியல் வேறுபாடு சமத்துவத்தை பேசிக்கொண்டே இருக்கு, செயல்படுத்த முடியல. நீ 33 ரூபாய் எதில் கொடுத்தீங்கன்னு தானே பாராளுமன்ற சட்டமன்றத்தில் அதிகாரத்துக்குள்ள கொடுத்தீங்களா சொல்லுங்க. நீங்க அதிகாரமற்றவன் அடிமை தானே, பெண்களுக்கான அதிகாரத்துக்கு கொடுக்கும் போது தானே ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு பாதுகாப்பு தானே உருவாகும். அப்ப அந்த சூழலை நம்ம உருவாக்கவே இல்லையே.
அது வந்து அது வந்து இந்த 70 ஆண்டு காலத்துல இந்தியாவில் அது ஒரு தொடக்கம் கூட நடக்கலைங்கிறத வருவாங்க. இங்க வந்து வேட்பாளர்கள் வந்து வெற்றி தோல்வி எதிர்பார்க்கு சூழல் இருக்கு, அதுக்கேற்றப்பதான் இந்த தொகுதியில பெண் வேட்பாளர் ஆண் வேட்பாளர் ஏற்படுறாங்க. ஆனா சராசரிக்கு 20 பெண்கள் வேட்பாளர் 20 ஆண் வேட்பாளர் எந்த அளவுக்கு இது வெற்றி வாய்ப்பு தரப்பு சூழல் இருக்கு? நீங்க அதான் நீங்க எது ஒன்றுமே நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க வெற்றி அதை புரிஞ்சுக்க தேர்தல் வெற்றி மட்டும் கன்ஃபியூஷியஸ் அழகாக சரியானதை செய்யுங்க எளிதானதை செய்யாதீங்க. இவங்க தேர்தல் வெற்றி மட்டும்னா நேரோட வந்து கூட்டணி வச்சு பண்ணிட்டு இதெல்லாம் சீக்கிரம் அது இல்லை சரியானதை செய்யணும். நான் செய்யறது சரியா செய்யணும். இந்த இந்த நிலைப்பாடு இந்த முடிவு தேவையா தேவை எது ஒன்றுமே சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை, தேவை இருந்தால் பிறகு இப்படி ஒரு அரசியல் தேவையா தேவை இல்லையா? இன்னைக்கு வெற்றி இல்லைன்னா நாளைக்கு வருது, நாளைக்கு வெற்றி இல்லை நாளை மறுநாள் வருது. ஆனால் சரியான வெற்றியை அடையணும்ல அதுக்கான முயற்சி தான் முயற்சி கூட மற்றவங்க செய்யல. நாங்க செய்யறதுனால இப்ப நீங்க பாருங்க அதிமுக ஒரே ஒரு பெண் வேட்பாளர் அவ்வளவு பெரிய பெரிய பெரியார் கொள்கையில திமுக ரெண்டுதான் பெண் இருந்துட்டு ரெண்டு கட்சியுமே ஒரு இஸ்லாமிய கூட வாய்ப்பு இல்லை. இது எப்படி பாக்குறது? ஆனா ரெண்டு கட்சியும் நாங்க தான் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு, நாங்க தான் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு. 20 இடத்துல ஒரு இடம் கூட இஸ்லாமிய கூட்டணி கட்சிக்கு கூட்டணி வேட்பாளர்கள் கொடுத்ததை தவிர ஏன் கொடுக்கல? இதெல்லாம் சமூக நீதியில வராத வெற்றி பெற்று அவங்க சமூக நீதி வந்து சரி செய்யலாம் நினைக்க ஒன்று பாதுகாப்புற கதையா இருக்கு. நீங்க வெற்றி பெற்று திமுக தேர்தலுக்கு இப்ப வெளியிட்டிருக்காங்க, அதுல வந்து நீட் தேர்தலை வரக்கூடிய காலத்துல நாங்க ரத்து செய்வோம், அது மட்டும் இல்ல வரக்கூடிய கல்வி கடன் ரத்து செய்வோம். தமிழை நாங்க வந்து ஆட்சி மொழியா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இது என்ன சொல்றது? அந்த அவரே வாய் குடிச்சதோ மாங்காய் குடிச்சதோ 50 கூட்டத்தில் பேசி கேட்கறீங்க. அது மாதிரி பல தடவை சொல்லி கேள்வி சரிச்சு போச்சு. 16 ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரு கட்சி வந்து இந்தியாவில எந்த கட்சியும் கிடையாது, திமுக தான் இருந்துருக்கும். அப்போது சாதிக்காத அப்போது செய்யாத இனிமே வந்து நாங்க ஆட்சி மொழி ஆகணுங்கிறது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாருங்க. நீட்டு தேர்வுங்கிறீங்க கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் செயல்படுத்துறதுதான் பாரதிய ஜனதா கொண்டு வந்தது காங்கிரஸ். அப்ப அமைச்சர் வேண்டது யாரு? நீங்க. அப்ப வரவேற்று கடிதம் எழுதியிருக்கீங்க, கடிதம் எழுதியிருக்கீங்க இல்லையா? அப்ப இப்ப வந்து பாதுகாப்பு வந்த உடனே மீத்தேன் திட்டத்தை நாங்க நிறுத்துவோங்கிறது ராகுல் காந்தி இங்கிலீஷ்கெல்லாம் வெளியே கல்லூரியில் வந்து பேசும்போது நாங்கள்லாம் மீத்தேன் கையெழுத்து போட சொல்ல அவங்களையும் போட்டுக்கிட்டாங்க. பிளாக்கின அகழ்வாராய்ச்சி இதுக்கு வந்து அவங்களே தான் கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க. நாங்க இப்போ ஒண்ணுமே நாங்க சொல்லவே இல்லை நிர்பந்திக்கலைங்கிறார். இதுக்கு என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு அது வந்து இங்கே பாருங்க நான் அப்பா செத்துட்டாங்க அழுதுருக்கேன் கொலை பண்ணவங்க கூட உட்காந்து அழுதுட்டா இப்படி வேடிக்கை இருக்குமா? அது மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்தவங்களே நாங்க மறுபடியும் நிறுத்துவோங்கிறது வேடிக்கை இருக்கும். அந்த தேர்தல் விவசாயிகளுக்கும் தனியா ஒரு அமைச்சர் வந்து உருவாக்கப்படும் அப்படின்னு வலியுறுத்தப்படுவோம். இதெல்லாம் முன்னாடி செஞ்சு முடிச்சிருக்கோம். இத்தனை ஆண்டுகள்ல ஒரு அடிப்படை வந்து இது கடல் விவசாயம், மீன்பிடி தொழில், நில விவசாயம், வேளாண்மை, இதெல்லாம் முதலில் செஞ்சு வச்சிருக்கணும். இனிமே செய்வேங்கிறாங்க, செஞ்சா பாராட்டுவோம், மகிழ்ச்சி அடைவோம். ஐயா உழவன் வேளாண் அப்படிங்கிற தமிழ் சொல்லுறப்போ விவசாயிங்கிற ஒரு சமஸ்கிருத சொல்ல வந்து தெரிஞ்ச ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் ஒரு சமரசமா எடுத்துக்கலாம் இல்ல? அது சமரசம்னு நீங்க சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப நான் வந்த பிறகு நிறைய வந்து நம்ம வந்து தமிழ் சொற்களை அதிகமா குழந்தை கொண்டு வரோம். அந்த மகிழ்ச்சி இதெல்லாம் நீங்க பாக்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா திடீர்னு உழவன் நம்ம ஏன்னா கொடுத்துருக்கிற விவசாயம் தான் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா போக 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 போ அப்படி மாத்தி எடுப்போம். அதுக்கான முயற்சி தான் இப்போ தேர்தல் அறிக்கை எப்பொழுது தயாரித்து வெளியிடப்படும்? கடந்த காலங்களில் உங்களுடைய தேர்தல் அறிக்கை பெரும் சிறப்பாக பார்த்து அது நடந்துட்டு இதில் வந்து நடந்துட்டு 23 ஆம் தேதி வேட்பாளர் அறிமுகப்படுத்தக்கூடிய வெளியீடு. இந்த முறை ஏதாவது சிறப்பான அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாமா தேர்தல் அறிக்கையில? ஏன்னா ஏற்கனவே வேளாண்மை சார்ந்த நிறைய அறிவிக்கலாம். நமக்கு வந்து இந்த இந்த கட்டமைப்பு உள்ள நிறைய கேள்வி இருக்கு, உங்களுக்கு இருக்கு, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. அந்த கேள்வி தான் நான் சொன்னாங்க. உதாரணமா இப்ப நம்ம சொல்ற பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஆரம்பிச்சு ஒரு வேட்பாளர் நிக்கிறாரு, அவரை தோக்கடிக்கணும், அவர் அவர் அதிகாரத்தில் வந்துடக்கூடாதுன்னு நான் தோக்கடிக்கிறேன். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, மாநில அவை உறுப்பினராக தேர்ந்தெடுத்து மாநிலங்களவைக்கு அமைச்சரை
இப்ப மக்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கு? நான் இவர் வந்திருக்கிறாங்கன்னா இப்ப அனுமதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 லட்சம் வாக்குல தோக்குறாரு, அவருக்கு உயர்ந்த பதவிக்கு வந்துடுறாரு. நாட்டின் நிதியமைச்சராயிறாரு, இடைக்கொள்ளைக்கான பாதுகாப்பு துறைக்கு அமைச்சராயிடுறாரு. அப்ப எப்படி கேட்டா மக்களாட்சிங்கிறீங்க, மக்களுக்கான அதிகாரங்கிறீங்க, குடியாட்சிங்கிறீங்க, குடியிருக்க எந்த அதிகாரம்? மக்களையே சந்திக்க கிடையாது அம்மையார் நிர்மலா சீதாராமன், அவருக்கு பாதுகாப்பு துறை கொடுக்குறீங்க. மக்களாட்சியின் தலைவரை மக்கள் தேர்வு செய்ய முடியாது. இந்த அமைப்பு மக்களாட்சி, இது என்ன ஜனநாயகம்? குடியாட்சி. குடியாட்சிகளின் தலைவரை குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது. தேர்வு செய்வர்கள் தேர்வு செய்வார்கள். உங்க வசதி, நீங்க நீட்டு கையெழுத்து போட ஒருத்தர் நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அது என்ன ஜனநாயகம்? அது என்ன குடியரசு? எப்படி நீங்க வார்டு கவுன்சிலுக்கு வசதி போடணும், நாட்டின் முதல் போட மாட்டேன்னா இருக்குங்க? அதான் சரியான ஜனநாயகமா இருக்க முடியும் தம்பி. நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு நாங்க கேட்டதுல தவறுக்கு நீங்க எந்த மாதிரியான இது இது அமைப்பு முறை. மொத்த வரியவும் இந்த நாடு மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு வச்சுக்கிறது. இந்தியா வந்து பல தேசிய மக்களின் தேசங்களின் ஒன்றியம், ஒற்றை அதிகாரத்தை வச்சுக்கிறது. ஒண்ணு காங்கிரஸ் ஆள்வது, பாரதிய ஜனதா ஆள்வது. ஒண்ணு இருந்தா நீங்க இந்த குடும்பத்துக்கு அதிகாரம், இந்த மோடியினுடைய ஒற்றை கரல் அசைவுல எல்லா அதிகாரமும் குவிச்சு கிடக்கும். எல்லா நீதியும் எடுத்துக்கொண்டு நீங்க குவிச்சுக்கிறீங்க. நாங்க பேரிட காலங்கள்ல கெஞ்சினாலே உங்களுக்கு நீதி தர மாட்டீங்க. ஓகே, புயலா இருக்கும், தானே புயலா இருக்கும், கஜா புயலா இருக்கும், எந்த புயலை நாங்க செத்தாலும் எங்களுக்கு உரிய நிவாரணம் தர மாட்டீங்க, இழப்பீடு தர மாட்டீங்க, வந்து பார்க்கணும். நாட்டின் முதல் குடிமகன் முதன் முதலா தமிழகத்துக்கு வர்றாரு, எதுக்கு வந்தாரு சொல்லுக்கு வந்தாரு? சக்தி பாஸ்கர் ஐயாக்கிட்ட வந்து அந்த சிவை ரவுல கலந்து கொண்டு வர்றாரு. எந்த மாதிரியான அணுகுமுறை? எப்படி நாங்க இந்த குடிகள் வந்து நாங்க எப்படி பார்க்கணும்? ஏன் இந்த கஜா புயல பாதி மாநில மாவட்டம் அழிஞ்சு கிடந்துச்சுட்டாரு, பாதி மாநிலம். அப்ப ஏன் இந்த பிரதமர் இந்த குடியரசுத் தலைவரா வரல? 30 நாள்ல 4 முறை இந்த தேர்தல் நேரத்துல வர்ற பிரதமர் எவ்வளவு பாரபட்சம் பாருங்க. இதை ஒழுங்கன்னு நினைக்கிறோம். இன்னொன்னு, நீங்க இந்தி பேச தெரிஞ்ச வடமாநிலத்தை வந்து அந்த நாட்டின் பிரதமர் ஆக முடியுங்கிற நிலைமையை முதல்ல ஒழிக்கணும். சுழற்சி முறையில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 5 ஆண்டு கொடுக்கணும், அப்படி ஒரு வரைவு கொண்டு வரணும் சட்ட வரைவு. நீங்க கர்நாடகத்தை ஆண்டுட்டாரு, அங்கே தேவைகோட ஆண்டுட்டாரு, நரசிம்மராவ் ஆண்டுட்டாரு, தென் மாநிலங்கள் கேரளா ஆயிருக்கு, குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்ப அவனுக்கு ஒரு 5 ஆண்டு கொடுங்க, அடுத்து எங்களுக்கு கொடுங்க, அடுத்து பீகாரி கொடுங்க, இப்ப குஜராத்தி வந்துட்டாரு, அடுத்து மகாராஷ்டிரா கொடுங்க, அடுத்து மேகாலயா கொடுங்க, மணிப்பூர் கொடுங்க, அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு 5 ஆண்டு கொடுங்க. அப்பதான் இந்த நாடு என்னாடுன்னு தோணும். நீங்க வாடகையா இந்தி பேசுறது ஆகணும்னா அப்ப நீங்க அது எனக்கு எப்படி சம உரிமை இருக்கு, எனக்கு இந்த நாட்டுல ஜனநாயகம் இருக்கு, எனக்கு இந்த உரிமை இருக்குன்னு எப்படி பற்று வரும்? அதெல்லாம் தான் நாங்க அது போல நிறைய கேள்விகளை நாங்க எடுப்போம் இந்த நாட்டுக்கு. தேர்தல் நேரம், தேர்தல் நெருங்கி வந்த அந்த நேரத்துல இந்த துல்லிய தாக்குதல் உள்ளிட்ட இந்த சமாச்சாரங்கள் நீங்க எப்படி? இந்த தேர்தல் வந்த நேரத்துல எல்லையில துல்லிய தாக்குதல், பாகிஸ்தான்ல வந்து போர் விமானங்களா இருக்க இந்த போர் சூழலை உருவாக்குறது, அது வந்து அது நான் இப்போ சொல்றேன், அது அப்பட்டமான நாடகம். பாரதிய ஜனதா தங்கள் ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கொண்டு நம்ம எப்படி வேந்தர்களுக்கு கோயில்ல ஆடுகள் கோடைகளை பலியிடுவோமோ அப்படி நம்ம ராணுவ வீரர்களை உயிர்படி ரத்த பலியுடன் பலியிட்டு. நாம இந்த ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னாடி நான் எடுப்புற கேள்வி ஒரே கேள்வி, இப்படி ஒரு புல்வாமா மாவட்டத்தில் இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட போகுது என்பது தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியும்? தெரியாது என்றால் எதுக்கு இவ்வளவு பெரிய பதவியை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க இல்லையே? அதுக்கு ஒரு பாதுகாப்பு அமைச்சரா, அப்புறம் உள்துறை அமைச்சரா, அப்புறம் பிரதமர், இவ்வளவு இவ்வளவு உயர்ந்த பதவிகள்ல நீங்க இருக்கிறீங்க தெரியாதுன்னு சொல்றதுக்கா? தெரியும்னா நீங்க தடுக்கல, இதுதான் கேள்வி. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? ஆனா இந்த கேள்வி எழுப்புறையில தேசத்துறை சுட்டுக்குடி நாட் அவுட் கருத்து என்னது என்னது? ஒரு நீட்டு தேர்வு எழுத போற எங்க தம்பி தங்கச்சி என்ன பாடுபடுத்தினீங்க? நீங்க தோட எடுத்தீங்க, தொங்கட்டான் எடுத்தீங்க, மூக்கு எடுத்தீங்க, துப்பட்டா எடுத்தீங்க, கையை வெட்டி விட்டீங்க, அவ்வளவு சோதிக்கிறீங்க. வானூர்தி நிலையத்துல எவ்வளவு எங்களை சோதிக்கிறீங்க? ஒரு பையன் செஞ்சு வர்றது இல்ல, பையன் எடுக்கிறீங்க, அதை தொடர்ந்து பார்த்துட்டுங்கிறீங்க, அந்த பெட்டியை காட்டுங்கிறீங்க, ஒரு வாசல திறவி இருந்தால் அதை திறந்து காட்டுங்கிறீங்க, சாப்பிட பொருள் இருந்தால் அதை எடுத்து விட்டு வச்சிருக்கீங்க, இவ்வளவு சோதிக்கிறீங்கல்ல, இவ்வளவு சோதிக்கிறீங்கல்ல, ஆதார் அட்டை எது கொடுத்தீங்க? சொந்த நாட்டு மக்களை சந்தேகிக்கிறீங்க, குடியிருத்த பாதுகாப்பு கருதி நாங்கள் ஆதார் அட்டை வாங்குறோம்.
இவ்வளவு செய்யற நீங்க எப்படி 15 கிலோமீட்டர் ஒருத்தர் ஓடி வர விட்டீங்க? ஒரு வண்டியை 1 கிலோமீட்டர் ஒரு தடவை சோதனை சாவடி இருந்தாங்க, உயர் பாதுகாப்பு கட்டமைப்பு, அதுக்குள்ள 100-150 கிலோ வெடிமருந்து ஏற்றிட்டு ஒரு வண்டி வருது அப்படின்னா நீங்க என்ன நாட்டு மக்கள் காட்ட நினைக்கிறீங்க? இவ்வளவு ராணுவம் இவ்வளவு உளவு கட்டமைப்பையும் தாண்டி ஒற்றை தீவிரவாதி வலிமையானவங்க காட்ட நினைக்கிறீங்களா? எப்படி இது நாட்டின் பாதுகாப்பு இந்த வீரர்களை படிக்கிட்டது இந்த ஆட்சி? அப்படி இல்லைன்னா நீங்க இன்னைக்கு உங்க கோவில் பக்கத்துல எல்லாம் காவலர்கள் நண்பர்களை கொஞ்சம் வெளியில போட கொஞ்சம் வசதியா இருக்கும். தியாகம் அதை வச்சு அரசியல் செய்யறது நீங்க எப்படி பாக்குறீங்க? தங்களுக்கான அரசியல் ஆக்கி கொள்வதே எப்படி பாக்குறீங்க? இப்படித்தான் காரியில் போகுது. அதை காரில் வீரர் என்று வாஜ்பாய் அழைச்சு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்படி மோடி உட்பட எல்லாருமே வந்து தங்களுடைய இதுல வந்து காவலர்கள் சவுக்கிதாரும் போட்டுக்கிறத எப்படி பாக்குறீங்க? காவலர்கள் என்ன காவலர்கள்? நாட்டின் ராணுவ வீரர்களையே பாதுகாக்க முடியாதவர்கள் என்னடா காவலர்கள்? இந்த காவலர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலிருந்து ரவீர் பூர்வமான அந்த கோப்புகள் காணாம போயிருச்சுங்கிறாங்க. ஒரு அற்ப கோப்பை காணாம பாதுகாக்க முடியாதவர்கள் காவலர்கள் போட்டு எப்படி எப்படி இப்ப இது தேர்தலுக்காக செய்யப்பட்டதுங்கிறது சரிதான் இல்லையா? அப்படின்னா அந்த வீரர்களின் தியாகத்தை நீங்க போற்றணும். சரி, காவலர்கள் நீங்க எப்படி போட்டுக்கிறீங்க? அவனை காட்டுங்க, அது இறந்து போன 42 வீரரையும் காட்டுங்க நாட்டின் காவலர்கள். நீங்க எப்படி போட்டுக்கிறீங்க? அவர் உடனே எடியூரப்பா சொல்றாரு 22 இடம் கர்நாடக மாநிலத்தில் கூடுதலான அந்த வெல்லுவோம்னு மோடி அலை வீசுதுங்கிறாரு. அங்க குஜராத்தில் ஒரு செய்தி பிரிவு செயலாளர் சொல்றாரு இந்த அலையை அப்படியே ஓட்டா மாத்துங்கன்ட்டு. அப்ப அவங்க திட்டம் என்ன? அமைதிப்படை படத்துல அண்ணன் சத்யராஜ் எங்க அப்பா மணி ஒன்று குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த டவுசரை யார் குளிர்றதுன்னு சண்டை நடக்கும். சண்டை நடக்குதுன்னா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தது மறந்துடுவாங்க. மணியா நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தோம்டா என்னன்னு கேட்பாரு அண்ணன் சத்யராஜ் எங்க அப்பா. அது வந்து இந்த சண்டை அடிச்சதுல குளிச்சுக்கிட்டதுல மறந்துட்டேன். அப்ப சண்டை அடிச்சுட்டா பழசெல்லாம் மறந்துடுமா அப்படின்னு. ஆமா அப்ப சண்டையை போடணுன்னு சொல்லி ஒரு கலவரத்தை மூட்டுவாரு. அதே தான் இது இன்னைக்கு ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு எவ்வளவோ கொடி இருக்கு கொடுமைகள் நடந்துட்டு இந்த நாட்டை சொல்ல முடியாத கொடுமைகள். அதை மறைக்கிறதுக்கு இந்த சண்டையை போட்டு நாங்கள்லாம் நாட்டின் பாதுகாவலர்கள் எங்களால் தான் நாட்டை பாதுகாக்க முடியும். சரி, நம்ம வீரர் விமான வீரர் போனார் அபிநந்தன், அவர் போன விமானம் ஏன் கீழே விழுந்துச்சு? அதே யாருமே கேள்வி எழுப்புறதில்ல. ஏன் கீழே விழுந்துச்சு? அதுக்கு பதில் கேட்டால் ராணுவ வீரரை விமர்சிக்கிறாரு, தேசத்தை விமர்சிக்கிறாரு. என்ன தேசம் உங்களுக்கு தானே, எங்களுக்கு இல்லையா? நாங்க வரிகட்ட வாக்கெடுப்பு இல்லையா, வாக்கெடுப்பு இல்லையா? என்னமோ தேச பற்றாளர்கள் வீரர்கள் நாட்டின் பாதுகாப்பு துறையில அந்நிய முதலீடு கொண்டு வந்துட்டு நாட்டை பாதுகாக்க முடியாது சொல்லி பயிற்சிகாரத்து இல்லையா? பாதுகாப்பு ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில முழுக்க முழுக்க அந்நிய முதலீடு வெளி முதலாளிகள் வந்து தயாரிச்சு கொடுப்பான். என்ன தரத்தில் கொடுப்பான்? என்ன பாதுகாப்பு இருக்கு? முன்னாடினா ராணுவ ரகசியம் ஒண்ணு ஒண்ணு வச்சிருந்தான். அப்ப அதெல்லாம் கிடையாது. சார், மோடி வெளிநாடு பயணங்கள் போனப்ப அவங்க விமர்சிச்சவங்க விமர்சிச்சாங்க எல்லாருமே. ஆனா அந்த வெளிநாடு பயணங்கள் தான் அபிநந்தன் ரிலீஸ் பண்ண காரணமா இருந்தது. நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க உலக அவர்கள் அழுத்தம் கொடுத்து எங்களுடைய மொட்டை தலைக்கு முடங்கிறது முடிச்சு போவாங்க. வெளிநாடு போனது உலக அவர்கள் அழுத்தம் கொடுத்து பாகிஸ்தான் ரிலீஸ் பண்ணது தெரியும். உலக நாடுகள் அழுத்தம் இம்ரான் அவரா தானே பேசினாங்க, அவரா தான் பேசினாங்க. போரே நான் விரும்பல, நாங்க அபிநந்தனை அங்கீகரிக்கிறோம். அவரா தானே சொன்னாரு உலக நாடுகள் அடுத்த முடியல. எந்தெந்த நாடு கொடுத்தது? இந்தியா கேட்டாலே விடுவாங்களே. இலங்கை நீங்க வந்து இலங்கையை ராணுவம் வந்து இந்திய மீனவர்களை சுட்டு கொண்டு 840 பேர். ஆனா இது நட்பு நாடுன்னு சொல்றது இந்தியா. ஏன்னா சாபரம் சமடங்கன்னு பாகிஸ்தான் பகை நாடு. நீங்க விளையாட்டு கூட ஒன்றா இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு இந்திய மீனவனை சுட்டுக் கொண்டதை நீங்க செய்து வச்சுக்கா சிறை கொடுத்தோம் நம்ம கேட்கும் போது விடுதலை செய்யும். ஆனா இவன் சுட்டுக் கொள்றான். ஆனா இதை வந்து நட்பு நாடு எப்படி சொல்றீங்க? அப்ப இந்திய மீனவனை இந்திய குடிமகனை ஒரு நாட்டு ராணுவம் சுடும் போது இதே நமக்கு கோபம் பற்றம் வந்துருக்கணும். தேசப்பட்டம் ஏன் நாங்க சாப்பிடும் போது மட்டும் உங்களுக்கு வரது இல்லை? எப்படி அது இந்த ராணுவத்துக்கு சொந்த நாட்டின் குடிமகனை சுட்டுக் கொள்ற ராணுவத்திற்கு பயிற்சி கொடுக்கறது யாரு? ஆயுதம் கொடுக்கறது யாரு? தர மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது யாரு? அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த நாடுதான்
சார், இந்த பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆளும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அமைதியாக இருப்பது எந்த உள்ளோக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியல் வீழ்ச்சி ஏற்படுத்தணும் நினைக்கிறீங்களா? வாக்குகள் குறையுமா? எதனால் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க? போராட்டங்களே வெளிக்கொள்ளணும் தீரியமான போராட்டம் அது தேர்தல் நேரத்தில் வந்தா தங்களுடைய வாக்கை பாதிக்கும் வெற்றியை பாதிக்கும்ங்கிறதுனால மூடி மறைக்க நினைக்கிறாங்க. எங்களை போன்றவர்கள் நாங்கள் அதை பொறுப்பு மக்கள் கேட்டு கொண்டு ஆட்சியில தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படவில்லை, இது வந்து பாஜக ஆட்சியின் சாதனை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? திருச்சூரம் சுட்டது யாரு? நிறைய பேர் செத்தான் கருத்தில் எடுப்பாங்க. இதே போல காங்கிரஸ் பாதிக்க இரண்டே சமமா வச்சு பிரச்சாரத்தை மேற்கொள்வீங்களா? தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சா தான் எதையா சாதிக்க முடியுமாங்க. இந்த போக்கே ஒரு அடிமை போக்கு. அப்புறம் மாநில கட்சி, நீங்க காங்கிரஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா தேசிய கட்சின்னு பேசும், இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடு பேசும், கர்நாடகா வந்து மாநில கட்சியா மாறிக்கிறோம், பாரதிய ஜனதா எல்லாம் பேசுறோம், அந்த மாநில வந்து மாநில கட்சியா மாறிக்கிறோம். இப்ப இவங்க இவ்வளவு கூட்டணி வச்சு நம்மளே இப்படி பார்த்துட்டு இல்லை, இந்திய நம்ம எதிர்த்தோம் திருச்சி யார் இவங்க? இப்ப இந்திய எதிர்த்தவர்களோட அரசியல் அமைச்சராக தேர்தல் கூட்டணி வைக்கும் போது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உள்ளது இப்ப எந்த இடத்துல தெரியல. இப்பதான் நேரடியா இந்திய தெரிஞ்சுக்கல, இந்திக்காரங்க தெரிஞ்சது 70 லட்சம் வாக்காளர் வந்துட்டாங்கிறாங்க. இப்ப அவன் நீ அரசியல தீர்மானிப்பான், அதிகாரம் அடிச்சுருக்கும் ஈழத்துல அடிச்சு வைக்கும் போது இங்க ஒரு தாயில இருந்துச்சு அதையாவது வந்து சொந்தங்கள் இருக்கிறாங்க. இங்க இருந்து அடிச்சு வரணும் எங்க போறதுன்னு கேட்டீங்கன்னா வழி நான் எடுத்து தெரியல. நீங்க இந்த கருத்தை சொல்றதுக்கு மாநிலத்தை ஏன்னா ஒரு கோடி பேர் வந்து ஊடுருவது என்பது, இங்க வந்தவங்க குடியுரிமையை ஒருத்துரிமையை பெறுவது என்பது ஒரு பேராபத்தை நோக்கியது. நீங்க அப்படிதான் நீங்க பாக்கணும். சிங்களர்கள் வந்து தமிழர்களுடைய தாயகத்துல வந்து தன் அடிச்சு அவங்களை விரட்டி விட்டுட்டு நிலப்பரப்பு முழுவதும் தமிழாக்கி கொண்டு சிங்கள குடியேற்றங்களை செய்து இன்னைக்கு அந்த தமிழர்களுக்கு ஒரு நிலப்பரப்பு இருந்ததுங்கிறதே தெரியாம முடிக்கிறது போல இது நடந்துடும். இது நடந்துடும். நீங்க எங்கேயுமே ஒரு 5 ஆண்டு இல்லை, தமிழர்கள் அடிச்சு விரட்டப்படுவாங்க, அங்கிருந்து சண்டை நடக்கும், வட இந்திய இளைஞர்கள் வந்து பெண்கள் கைது பண்ணார்கள், அடித்தார்கள், சண்டை போட்டு நடப்பு செய்தியில் வருது பாருங்க. போயிருந்துச்சு சார், ஏதாவது கட்சிகள் உங்களோட கூட்டணி பேசுனா இல்ல உங்களுக்கு ஆதரவு தரணும்னு சொன்னா? எல்லாருமே கூட்டணிக்கு எங்களை கூப்பிட்டாங்க. எங்களுக்கு ஒரு கொள்கை முடிவு இருக்கு, அதுல நாங்கள் சமரசம் செய்யறது இல்ல. நான் இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவங்க இல்ல, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் நாங்க ஏற்றுக்கொண்ட தலைவர் வந்து சமரசம் இல்லாத என்னன்னா சரணடைஞ்சு வாழ்றதை விட சண்டைக்கு சாவது மேலானது, அடிமை வாழ்வின் உரிமை சாவு மேலானதுங்கிறது போதிச்சிருக்கிறது. அதனால நாங்க வந்து சரியானதை செய்ய எங்க உண்மை நேர்மை இருப்போ அங்க தானா மக்கள் வருவாங்க, எங்க இனிப்பு இருப்போ அங்க எருவும் ஈயும் வரும், எங்க உண்மை நேர்மை இருப்போ அங்க மக்கள் தானா வருவாங்க. அது போய் காவாகும்.
அதே இப்ப சொன்ன நாம வந்து பல கேள்விகள் நாடு மேற்கொண்டிருக்கிற கல்வி கொள்கை, நாடு மேற்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை, நாட வந்து இது வந்து மக்கள் வாழ்கிற ஒரு தேசம் ஒரு நாடு என்று சொல்லக்கூடாது. இது இது வந்து ஒரு சந்தை. இந்தியா வந்து மிகப்பெரிய சந்தை, உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகளின் பல வேட்டைக்கான காடு. அப்ப இது இந்த சந்தையில வந்து என்ன மக்களுக்கு நாங்கள் கேட்போம்னா, சந்தையில வர்த்தகம் நடக்குமா வாழ்க்கை நடக்கும்? வர்த்தகம் நடக்கும். வர்த்தகம் முடிஞ்ச உடனே முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க, கூட அடுத்த காலி முடிச்சு போயிடுவாங்க, சந்தையை சூடி கிடக்கும். அப்படி ஒரு நாள் என் தேசம் ஆயிருக்கும். இங்க வருவான், வட வேட்டையாடுவான், தொழிற்சாலை அமைப்பான், மனித உழைப்பை சுரண்டுவான். ஏன்னா மலிவா கிடைக்குது, தண்ணீரை எவ்வளவுனாலும் எடுத்துக்கணும் சொல்லிடுறோம், இந்த தடையற்ற மின்சாரம் கொடுத்துறோம், அவங்க விரைந்து பொருள்களை கொண்டு போக 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை போட்டு கொடுத்துறோம். ஆனா நாங்க மக்களுக்காகவும் சொல்றோம், மக்களுக்கு போடப்பட்ட சாலையில 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா தப்பா வசிக்கிட்டீங்கன்னா 15 கிடையாது. அப்ப இது எடுத்துட்டு போடுறோம். இதையெல்லாம் நாங்க என்ன சொல்றோம், முதலாளிகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பு அங்க வச்சிருக்கோம் சொல்லி எல்லாமே மக்களுக்கு போய் சொல்லி முதலாளிகள் கட்டமைப்பு வருவான், மீத்தன் எடுப்பான், ஈத்தன் எடுப்பான், ஹைட்ரோகார்பன் எடுப்பான், காரை உற்பத்தி செய்வான். 50 லட்சம் காரை அனுமதி ஏற்றுமதி செய்யுது, காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யுது. இது இன்னைக்கு எப்படிப்பட்ட போக்குன்னு யோசிச்சு பாருங்க, வெங்காயத்தை எங்கிருந்து இறக்குமதி செய்யுது, பாலைவன நாடு எகிப்துல இருந்து செய்யுது. ஒரு அற்ப வெங்காயத்தை கூட தன் தேச மக்களுக்கு விளைவிச்சு இல்ல, ஆனா காரை ஏற்றுமதி செய்யுது. இது காரை ஏற்றுமதி செய்யறதுனால என்னன்னா பொருளாதாரம் மேம்படுங்கிற சம்பளத்துக்கு வேலை செய்வாயா, மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை 10,000 கோடியில கொண்டு வர இந்த நாடு இந்த முதலாளி முன்னேறுவாங்க, சம்பளத்தை வாங்கி சாப்பிட என் மக்கள் முன்னேறுவாங்க. அப்ப இத கேள்வி கேட்டீங்கன்னா உங்க தேசத்துறை இருப்பான், ஆண்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் தான். இது இந்த கேள்விகளை ஒரு தலைமுறை இளைஞர்கிட்ட நாங்க விதைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த தேசத்தை இந்த காவலாளிகள் இருந்து நம்ம காப்பாத்த முடியும். அவன் பார்வையில கல்வி உங்களுக்கு சேவை, மருத்துவம் சேவை, குடிநீர் விநியோகம் சேவை, மின் உற்பத்தி விநியோகம் சேவை, சாலை போடுதல் பராமரித்தல் சேவை, இது எல்லாமே அவனுக்கு தொழில். தொழில் செய்வது அரசின் வேலை இல்ல, முதலாளிகிட்ட கொடுத்துட்டு கமிஷன் வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இதுதான் அவன் சொல்றது. இப்ப இப்படி போனா நீங்க உலகத்துல அறிவை வளர்க்கிற கல்வியும் உயிரை காக்கிற மருத்துவத்தை வியாபாரமாக்கிட்ட தேசம் நல்ல ஆட்சி கொடுக்கறோம்னு சொல்றதை நீங்க நம்புறீங்களா? சொந்த நாட்டு மக்களுக்கு ஒரு தூய குடிநீரை இலவசமா கொடுக்க முடியல, தண்ணீர் உயிர்களின் தேவை, மனித தேவை இல்ல, உலகில் உள்ள ஒவ்வொரு உயிருக்குமான உயிர் தேவை. அந்த தண்ணீரை விற்பனை பண்டமாக மாத்துறது மாதிரி ஒரு உலக கொடுமை உலகத்திலிருந்தா, ஆனா நீங்க நல்லாட்சி கொடுக்கிறீங்களே, மனிதன் கடையில வாங்கி குடிப்பான், ஈ என்ன பண்ணும், பூச்சி என்ன பண்ணும், எறும்பு என்ன செய்யும், நண்டு நத்தை என்ன செய்யும், பாம்பு என்ன செய்யும், எலி என்ன செய்யும், கரடி புலி என்ன செய்யும், இதெல்லாம் இல்லைன்னா என்ன, இதெல்லாம் இல்லைன்னா நம்ம இல்லையே. இந்த உயிரியல் சுழற்சியை கற்பிக்காம உயிரியல் உயிரியல் பேசாது, அறிவியல் அறிவியலைத்தான் தரும், அறிவியலா இருக்காது. வெறும் வளர்ச்சிங்கிற பேர்ல யானை உங்களுக்கு நீங்க பாத்தீங்க, சின்ன தம்பின்னு ஒரு யானை வச்சு ஒரு குறைஞ்சி நான் கதை நடந்துட்டு இருந்தது. ஒரு யானை ஒரு தடவை உணவு வந்து கழிவு போடும் போது 20,000 விதைகளை கிடைக்கும். நீங்க போய் காலையில விதையை வெளப்பட்டு வருவீங்களா? ஒரு நாட்டுல நிலப்பரப்பில் 1/3 காடுகள் இருக்கணும், 33% காடு இருக்கணும். காடு இல்லைன்னா நாடு இல்லை, காடு இல்லைன்னா மழை இல்லை, மழை வராது, அருவி வராது, ஆறு வராது, நீர் வராது, சோறு வராது, வயல் வராது, உயிர் வராது. அப்போ இந்த காடுகள் 33% இருக்கணும், நீங்க 11% வச்சிருக்கீங்க. அவங்க சொல்லிட்டாங்க அது இருக்கான்னு பாக்கணும், 11% தான் காடு இருக்கு. இதை நோக்கி ஏதாவது இருக்குதா? நீர் மேலாண்மை பற்றி ஏதாவது இந்த நிதிநிலை அறிக்கையில என்ன கேள்வி? 2020 நிலத்தடி நீர் சுத்தமா இருக்காதுன்னு நிதி அறிக்கை அறிவிப்பு. உலகத்திலே அதிகமா நீரை உறிஞ்சுகிற நாடு இந்தியா, உறிஞ்சுகிற மாநிலம் தமிழ்நாடு. இப்ப தென்னாப்பிரிக்காவின் கேப்டன் நகர் மாதிரி நீரற்ற நகரம் ஒரு நாள் இது வந்துச்சுன்னா 1 லிட்டர் தண்ணீர் 6,000 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறார், பயன்படுத்துறாங்க 1 லிட்டர் தண்ணீர். அந்த நிலைக்கு என் தேசம் வராதுன்னு நீங்க யாராவது உறுதி தர முடியுமா?
சொல்லுங்க, யாராவது யாராவது சொல்ல முடியுமா? நாட்டின் பிரதமர் சொல்வாரா? அவர் நிதின் கட்கரி சொல்றாரு, நீர் இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஆனா நீர் மேலாண்மை சரியாகிட்டு. இது எப்படி யாராவது இந்த தேசத்துல 20 நிலத்தடி நீரே இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த நிலத்தடி நீரை பெருக்குவதற்கு உயர்த்துவதற்கு திட்டம் வரைந்து முயற்சி எதுவும் இல்லை. ஆனா கார் கொடுக்க திட்டம், செல்போன் கொடுக்க திட்டம், கார் இந்த செல்போனை டவுன்லோட் பண்ணி தனி வச்சுருவானா? எங்க போது பாருங்க, இது நீங்க பேசுங்க. ஆயிரம் அவங்க ஒரு பழமைவாதி வளர்ச்சிக்கு எதிரானவங்க, அவன் தேச துரோகி. சார், நீங்க வேட்பாளர் தேர்வு செய்யும் முறையில ஒரு தம்பி உங்களுடைய சகோதரர் வந்து கேட்கிறாரு, இந்த வேட்பாளர் கேட்கிறாரு, நீங்க பேசுன வீடியோ டிவியோ சமூக வலைதளம் பரவாயில்ல பழகிட்டு இருக்கீங்க. சொந்த கட்சி பிரச்சனை இல்லை, இது நாட்டுக்கு மக்களுக்கு பிரச்சனை இல்லை. இல்ல பறவை வந்து சமூக வலைதளம் பறவை பறவை அதுவா வரல, பறவை இதுதான் அதுவா பரவாயில்லையாது. இருபது இது நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, பரப்பி விடுவோம் சொல்லல. அது வேட்பாளரை தேர்வு செய்வது என்று யாரு தகுதியான வேட்பாளர்கள் முடியும் என்பது இப்பொழுது தலைமை கட்சி இருக்குது, அதெல்லாம் பார்த்து கல்வி பல தகுதிகள் பார்த்து எல்லாம் நிறுத்தும். விளையாட்டு காரியங்கள் இல்லை, அவரவர் தான். நீங்க ஒரு வேட்பாளர் முடியும், ஒரு வேட்பாளர் முடியும்னா கட்சியில் இருக்க 1000 பேரும் 1000 பேரும் நிறுத்த முடியல, ஒருத்தர் தான் வாய்ப்பு முடியுது. இந்த மாதிரி வர சிக்கல் அது சாதாரண. சார், எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் வாரிசு வேட்பாளர்கள் அதிகமாக இறங்கியிருக்காங்க. நாங்களும் வாரிசுகள் தான், தேர்தல் எளிய பாட்டாளி பராரிகளின் வாரிசுகள். நாங்களும் வாரிசுகள் தான், எளிய மக்களின் வாரிசுகள். அது ஒரு கொடுமை தான். நீங்கள் வந்து இப்போ இந்த நாடு தான் எங்கள் அண்ணன் அறிவிக்க ஒரு கருத்தை இருந்தாங்க. மோதிலால் நேர் வந்து நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம், நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம்னாங்க. உங்களுக்கு தெரியும் நேர் குடும்பத்தை, எங்கள் அண்ணன் இருந்தார் இல்லையே, அந்த வீட்டுக்காக 50 ஆண்டுகளாக நாட்டை கொடுத்துருக்கோங்க. அதையும் கொஞ்சம் பேசுகிறாங்க. இது என்னமோ இந்த ராகுல் காந்தி சோனியா காந்தி குடும்ப சொத்து மாதிரி, அந்த தலைவர் தங்கச்சி பொது செயலாளர், அது ஒரு கட்சி, அது ஒரு கட்சி. இது இது ஏதோ வந்து இது அரசியல் வந்து மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு தூய அமைப்பு இருக்குது இல்லாமல், அரசியல் ஒரு வாழ்வியல் என்று இல்லாது நிறுவனம் பயன்படுத்தி கார்பரேட் கன்சர்ன்கள் போல குடும்ப நிறுவனங்களாக மாறி இதை உடைக்கணும் தகர்க்கணும்னா இளைஞர்கள் பேரீச்சியா எழுந்து வராம இது செய்ய முடியாது. இந்த வாரிசுகளுக்கு தான் செய்வாங்க. துறைமுகம் இருந்தால் அவர் மகன் இருப்பாரு, பொண்ணுடைய இருந்தால் அவர் மகன் இருப்பாரு, ஓபிஎஸ் இருந்தால் அவர் மகன் இருப்பாரு, வேற எங்கன்னு சொல்லிட்டே போடுறாங்க. அது சார், திமுக சார்பாக வாங்கப்பட்ட 9 நாடாளுமன்ற தொகுதியிலும், அதே போல அனைத்து அண்ணாதுறையிலும் 5 பாரதிய ஜனதா தொகுதியிலும், குறிப்பாக காங்கிரஸ் பாரதிய ஜனதா இருந்து நேரடி போட்டியாக இருந்து தொகுதி, அந்த தொகுதியில உங்களுடைய பிரச்சாரம் எந்த சிவகங்கையில் எப்படி இருந்த 2 தொகுதியில குறிப்பாக காங்கிரஸும் பாரதிய ஜனதா நேரடி போட்டி 2 தொகுதி இருக்கிறது. அந்த குறிப்பா சிவகங்கையில் எல்லா இடங்களிலையும் நாங்கள் வெறித்தனமா கலப்பணி ஆற்றுவோம். குறிப்பா சிவகங்கையில் அந்த தொகுதியில கூடுதலா ஆற்றுவோம். மிகப்பெரிய தலைவர்கள் நான் போட்டிட்ட நீங்க பாருங்க, வேட்பாளர்களை பாருங்க, என்னை விட தகுதியானவர்கள் நீ பாரு. வாக்குக்கு பணம் வாங்குவது தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையம் இல்ல, நாங்க சொல்றோம் பெருத்தவா சொல்றோம், தேர்தல் ஆணையம் சும்மா சொல்லுங்க, நீங்க சும்மா சொல்லுங்க. எப்படின்னா அது ஒரு நாடக கம்பெனி, இடைத்தேர்தல் வந்து 89 கோடி கொடுக்கப்பட்டு, எப்படி 89 கோடி? நம்ம ஒரு கேள்வி கேட்போமே தேர்தல் ஆணையத்திட்ட, எப்படி சொன்னீங்க? கொடுக்கும்போது பாத்தீங்களா? பாத்தீங்க, அப்ப ஏன் தருங்கல? நீங்க எழுதி வைக்கிறீங்க, பல கோடி செலவு பண்ணி பராமரிக்கிறீங்க, கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம், ஓராண்டு சிறை, ஒருத்தனை கூட சிறையில போடல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க தடுக்கணும் தேர்தல் நினைச்சா, பணம் கொடுக்கிற அந்த வேட்பாளர் என்றால் உடனடியாக அவருக்கு தேர்தலில் போட்டியிட 10 ஆண்டுகள் தடை என்று போட்டீங்கன்னா பயப்படலாம். விழிக்க பொருள் காசு வாங்குறது கொடுக்கும் போது கைதி பண்ணி கைதி பண்ணி ஒரு 100 பேரை சிறையில் அடைச்சீங்கன்னா உடனடி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அச்சம் பரவும், மக்களுக்கு ஒரு பயம் வரும், வாங்க மாட்டேன். நீங்க தான் நான் கடலூர்ல நிற்கும் போது தேர்தல் ஆணையத்துக்கு போ, அங்க கடலுக்கு போ, அடிச்சு சார் நீங்க காசு கொடுத்துருக்காங்கய்யா, வந்து குடிங்கய்யா, ஹலோ அதெல்லாம் அவங்க கொடுத்து வாங்கி போயிட்டான். வர காசை வாங்க, பாட்டு பாட்டுல மடியில சுத்த போய்கிட்டே. இது அமைச்சர் பேசுறாரு பத்தி இல்ல, முன்னாள் அமைச்சர்
முதல்ல ரேஷன் கார்டுக்கு நம்ம 3000 கொடுத்துட்டோம், இப்ப ஒரு 2000 கொடுத்துட்டோம், அப்ப 3000 2,50,000 வாக்கு நமக்கு 2,50,000 தங்கு 2,00,000 போட்டா கூட நம்ம 40-40 ஓகே இல்லையா. ஆனா நமக்கு என்னன்னா நேரடியா கொடுக்காம மத்திய அரசு மாநில அரசு மக்கள் நலத்திட்டம்ங்கிற பேர்ல மத்திய அரசு விவசாயிக்கு 6,000 அறிவு. இது ஏன் இதுவரை இருந்த நிதிநிலையில வரல, அறிக்கையில வரல? இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையில தேர்தல் அடுத்த மாசம் வரும்போது ஏன் வருது? இது ஓட்டு காசு. இப்ப நீங்க சொன்னீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிராக நின்று பேசுகிற உண்மையிலே விவசாயம் அக்கறை இருந்தா கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில 4 நிதிகளை நீங்க அறிக்கை கொடுத்தீங்க, அதுல கொடுத்துருக்கலாம் 6,000 கொடுத்து முடிச்சிருக்கலாமே. எல்லாமே எல்லாமே ஏமாற்றாரு. போறவன் அப்பாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு காசு கொண்டு போறவன் பிடிச்சு போயிடும். ஆனா காசு அங்க தொழில கொடுப்பான், கண்டுக்கிறது கொடுப்பாங்க இல்லையா? யாரையாவது பிடிக்குமா? கண்டு பிடிக்குமா? பிடிக்காது. அதனாலதான் ஜனங்க நாடக தேர்தலில் போட்டிடுவதற்கே வந்து கட்டுத்தொகை கட்டணங்கிறது எந்த வரையறையும் எனக்கு தெரியல. காசு வாங்கி போட்டிடுங்கிறது அதுல ஒரு விதமான லட்சமாக தான் தெரியும். சரி, என்ன பண்றது? இந்தியாவிலேயே அதிகமா ஓட்டு வாங்கிருக்க 3rd பெரிய கட்சி பிஎஸ்பி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கட்சிக்கு வந்து ஒரு எம்பிசி கூட இல்ல. இந்த மாதிரி இருக்கிற ஒரு தேர்தல் கட்டமைப்புல தேர்தல் முறையே வந்து பாத்தீங்கன்னா திருத்தணும் சொல்லி பலமுறை தேர்தல் ஆணையமும் வந்து பரிந்துரை செஞ்சிருச்சு. ஆனா இது வரைக்கும் செயல்படுத்தப்படாம இருக்கு. இந்த நிலையில நீங்க கூட்டணிக்கு போக மாட்டேன் தனித்தா இருக்கணும், நீங்க தனிப்பட்ட முறையில வந்து அதிக வாக்குகள் வாங்கினாலும் நீங்க வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு வந்து தள்ளி போயிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து கூட்டணி வந்து நாங்கள் கூட்டணியும் வைக்கிறது, நாங்கள் ஒரு ஆட்சி முறையை முன்வைக்கிறோம், நாங்கள் ஒரு தத்துவத்தை இதை ஏற்றுக்கொண்டு எங்களோட வருவங்களை நாங்கள் சேர்த்துட்டு பயணிக்கிறோம். அதுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குறுதி கடை தொடரும்போது தான் அந்த நம்பிக்கையை மற்ற கட்சிகள் இருக்கிறோம். அதுவும் திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் எந்த காலத்திலேயே நாங்கள் கூட்டணி வச்சு சேரணும். இப்போ உதாரணம் இப்போ நாங்கள் வந்து சகோதரர் பிரகாஷ்ராஜை வந்து நாங்கள் ஆதரிக்கிறோம்னா அவர் அந்த தேசிய மக்களின் உரிமைக்கு நிற்கிறோம். தம்பி பவன் கல்யாணம் நாங்கள் ஆதரிக்கிறோம்னா அவர் அந்த தேசிய மக்களின் உரிமைக்கு நிற்கிறோம். அப்போ அந்தந்த மாநில கட்சிகளோடு நாங்கள் உடன்பாடு வைத்துக் கொண்டு இப்போ எனக்கு நேரம் இருக்குன்னா நான் போய் பிரகாசம் வேலை செய்வோம், அப்படிதான் நாங்கள் பேசியிருக்கோம். அப்போ அந்த மாதிரி உடன்பாடுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் நகர்வுகளை முடிய இந்த கட்சி ஆட்சியில் இவர்களோட போய் நம்ம சேர முடியாது. ஏன்னா மாற்று என்பதே இந்த கட்சி ஆட்சிகளுக்கு மாற்று தான் மக்கள் விரும்புகிறார், ஒரு மாற்று அரசியல் இருந்தது. அப்போ வரவரெல்லாம் பேசிட்டு திருப்பி இந்த வலிமையை கொண்டு அவர்களுக்கே சேர்த்து விடுவது என்பது ஏமாற்ற மாதிரி இருக்கும். அதனால நாங்கள் செய்ய தயாராக. சார், நாம் தமிழர் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பெறக்கூடிய கட்சியாக வளர்ந்த பிறகு கூட திராவிட கட்சிகள் வந்தால் சேர்த்துக்க மாட்டீங்களா? அது உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கீங்களா, இல்லை அப்புறம் மக்கள் அதனால மாறும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அது சேர்த்துக்க மாட்டேன். அவங்க தத்துவ நிலைப்பாடே அவங்க நாங்கள் வேற அவங்க சார். தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகளில் உங்களோட இணைந்து செயல்பட்ட பல அமைப்புகள் கட்சிகள் தேர்தல்னு வரும்போது வெவ்வேறு கூட்டணிகள் இருக்கிறாங்க. அது வந்து சிலர் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம ஆனால் தான் நம்ம கட்சி தொண்டர்களை வச்சிருக்க முடியும், கட்சியை நீங்கள் கூட வழிநடத்த முடியும். இப்போ நாங்கள் அந்த மாதிரி இல்லை, நாங்கள் பயிற்றுக்கிறதே நான் வந்து யாரோடவும் சேர மாட்டேன், சமரசம் இல்லாமல் நிற்பேங்கிறதுனால தான் இணை நம்பி இளைஞர் தருவாங்க. நான் அவங்களோட கூட்டணி வைப்பேன், உதாரணத்துக்கு சொல்லுவேன் இந்த திமுகவோட கூட்டணி வைப்பேன்னா என்னோட வர முடியலை, நேரடியாக அவங்க திமுக சேர்ந்துருவாங்க. எளிமை உதாரணத்துக்காக அப்போ அந்த மாதிரி நிலைப்பாட்டில் நம்ம போய் இது பண்ண முடியாது. சிலர் அதை நினைக்கிறாங்க கட்சியை காப்பாற்ற முடியாது அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன், கட்சியை காப்பாற்றுவதே லட்சியம் ஆயிட்டா எந்த லட்சியத்தை காப்பாற்ற கட்சியை ஆரம்பிச்சோங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. அதனால நம்ம வந்து அந்த இதை விமர்சிக்கவும் தேவையில்லை, நாம அந்த இடத்துக்கு போகணுங்கிறது. அதனால அது பொருட்டு எடுத்துக்கிறது. சார், மக்கள் நீதி மையம் கட்சி தொடங்கிய போது கமல்ஹாசன் அவர்களுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்க. இப்போ இந்த பாராளுமன்ற வார்த்தையை தப்பா சொல்லக்கூடாது, வாழ்த்து சொல்வது வேற, ஆதரவு கொடுக்குறேன். அவர் நேரில் சென்று அவருக்கும் வாழ்த்தும் ஆதரவும் தெரிவிச்சீங்க. அவரோட இந்த பாராளுமன்ற தேர்தலில் இணைந்து நீங்க போட்டிடலாம் இல்லையா? ஏன் தனித்தனியா போட்டிருந்தீங்க? அவரோட ஏன் நான் இணைந்து போட்டிருந்தீங்க? அவர்கிட்ட போய் சொல்லுங்க,
அவர் வந்து நடிகை வயசுலையும் நடிப்புலையும் மூத்த ஒரு வழி அரசியல நான் தான் பெரிய தலைவர்கள். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் வந்து ஆளோட போய் வேணா இணைந்து போட்டி, அவருக்கு வந்து முடிவு செய்யல. நான் முடிவு செஞ்சிருக்கேன், நான் தமிழன், இது என் தாய். அவருக்கு அனுபவம் கம்மியா இருக்குன்றீங்களா? கேளுங்க, நான் ஒரு பொருளை முடிவு பண்ணிருக்கேன், நாங்கள் தமிழர்கள், இது எங்கள் தாய்நிலா, இந்த மண், இந்த மண்ணின் மக்களின் நலம், மண்ணின் வளம், இதுகளை காப்பாற்றுவது, மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடுகளை பாதுகாப்பது, நாங்கள் ஒரு கொள்கை வகுத்து போறோம். அவர் அது எதையுமே சொல்லல, எதையுமே சொல்ல. அவர் இந்தியரா, திராவிடரா, தமிழரா, அதுலயே அவருக்கு தன்மாற்றம் இருக்கு. அவர் வந்து நறுக்குவோம் பகையின்றே சிறுத்தை பெரும் கூட்டம், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முறை சரைவான். அவன் அந்த பாடம் அவன்லாம் புரட்சி பாடம்னு சொன்னாங்க, அவன் ஒரு சாப்ப பைத்தியமா இல்லை. நீங்க தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பை அவரது வழியாம பண்ண நாமக்கல் கவிஞர்லாம் பைத்தியக்காரா. செந்தமிழ் நாடு என்னும் போதையிலே இந்த தேன் வந்து வாயுது காதலில், எங்க தந்தையர் நாடு என்ற போதையிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை. திமுக அதிமுக இரண்டு தேர்தல் அறிக்கையிலே ஏழு பேருடைய விடுதலை மத்திய அரசு வலியுறுத்தப்படும் என்று தேர்தலில் இடம்பெற்றிருந்தார். அது குறித்த கருத்து, அது குறித்து இளைஞர்கள் ஒரு எழுச்சியான உலகம் தெரிஞ்சிருக்கிறாங்க, அதனால இது சேர்க்கப்படுது. இது எப்போ விடுதலை செஞ்சிருக்க முடியும்? ஆட்சியில் இருக்கும்போது அது குறித்து பேசவே மாட்டாங்க, அதிகாரத்தில் சிக்கில இருக்கும்போது தான் இதை குறித்து பேசுவாங்க. அதனாலதான் இவங்க தமிழர் நலனை அதிகமாக பேசுவாங்க, தமிழர் உரிமை அதிகமாக பேசுவாங்க. அதனால தான் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம், கடைசி வரைக்கும் இவங்க பதில வரப்படாமல் இங்கே வச்சுக்கிறது, அப்போ தான் நல்ல மக்கள்கிட்ட பேச கொடுப்பாங்க. அது ஒரு ஒப்புக்கு சொல்றது. இதே கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் அக்கா நன்னியுடைய விடுதலை வந்து இரண்டு முறை நீதிமன்றத்தில் வந்தபோது மாநில அரசின் கையில் இருக்குன்னு சொல்லிச்சு நீதிமன்றம். மாநில அரசின் கையில் தம்பி கவனிங்க தம்பி, மாநில அரசின் கையில் இருந்துச்சு. அப்போ மாநில அரசு என்ன சொல்லிச்சு பாருங்க, நலனியை விடுதலை செய்தால் முக்கியஸ்தர்கள் பிஇபிகள் குடியிருக்கிற பகுதியில் வந்து குடியிருப்பார், அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும், பாதுகாப்பாக சூழல் ஏற்படும் சொல்லியிருக்கா இல்லையா? சொல்லியிருக்கா? அப்போ அதையும் நாங்க நம்பணும், நீங்க விடுதலை செய்யலைங்கிறதையும் நாங்க நம்பணும். தேர்தல் முடிந்தவுடன் ஏழு தமிழர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள், இது உறுதினு சொல்லிட்டு ராமதாஸ் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. பெரியார் சொல்லப்பே சொன்னாரு சார். அதோட இணைத்து இப்ப ஏற்கனவே வந்து ஆளுநருக்கு வந்து இவங்க பரிந்துரை கடிதம் அனுப்பிய சூழ்நிலையில பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா, அந்த தேர்தல் அறிக்கையில ஏழு தமிழர் விடுதலைக்கு மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் வலியுறுத்தவும் சொல்றாரு. அப்ப இந்த ஆளுநருக்கு அனுப்பின கடிதம் என்னவாயிட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. எல்லாமே ஒரு கண்ணுடைக்கு ஏமாற்றா இருக்கு. நீண்ட கால ஒரு கவலை தோய்ந்து கண்ணீரோடு நடந்து கொண்டு போராட்டம் இதை வச்சுக்கிட்டு இது எப்பவோ செய்து முடிச்சுக்கலாம். இது அது இதுக்குள்ள ஏன்னா எந்த ஆட்சி இருந்தாலும் மத்தியில வந்து இந்த விடுதலைக்கு எதிராக அவங்க சிந்திக்கிறாங்க, அதனால தான் இவ்வளோ தாமதம் வந்து. இப்போ மீண்டும் ரெண்டு பேரும் வாக்குறுதி கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜெயிச்சா விடுதலை வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் சொல்றீங்களா? சாத்தியம் இல்லை படுத்த மாட்டாங்கன்னு சொல்றேன். ஏற்கனவே விடுதலை செய்யறதா இருந்தால் எத்தனையோ ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் பதவி இருக்கும்போது விடுதலை செஞ்சிருக்கலாம். இவங்க 37 உறுப்பினரோடு போய் அங்கே இருந்தாங்க, அப்போ பேசி செஞ்சிருக்கலாம். பாத்தியப்படுத்தணும், அந்த நிறைவேற்றணும்னு இவங்க நினைக்கிறீங்கிறதான் பிரச்சனை. தேர்தல் வரும்போது தம்பி சொன்ன மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அதை நாங்கள் அறிக்கை கொடுத்துட்டோம், அதுலேயே நிறைவடையும். சார், கலைஞருக்கும் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் இலங்கை தமிழர் நலனை குறித்து மக்கள்கிட்ட வலியுறுத்தக்கூடிய தமிழ் தலைவர்கள் யாரும் இப்போ இல்லைன்னு கடல் கடந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய தலைவர் வந்து வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காரு. இப்போ அதை பற்றி யாரும் பரவாயில்ல பேசுறது இல்லை, இலங்கை தமிழர்களை குறித்து தமிழ் மக்கள்கிட்ட முன்னெடுக்கிறது இல்லைன்னு இருக்காரு. எங்க போராட்டங்கள்னால அடுத்ததுனால நாங்க அவங்களுக்காக பல பிரபல மேடைகளை வலியுறுத்தினால அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. குரல் அவங்க இல்லை, இப்போ இருக்க தலைவர்கள் அதை பற்றி யாரும் பேச்சு எடுக்கிறது இல்லை, மக்கள்கிட்ட கொண்டு போகிறது இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இருக்கலாம், நாங்கள் செய்யணும், மற்றவர்களும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் இந்த மொழியில் பலகையில் வந்து நாங்கள் தொடர்ந்து விசாரிச்சு வந்து
காணாம போனதுலேருந்து என்ன ஒரு அச்சம் வருதுன்னா, இப்ப இவ்வளவு காவல் கட்டமைப்பு இவ்வளவு இருக்குல்ல, என்ன ஆச்சுன்னே தெரியலையே, திடீர்னு அந்த இடத்துல வரல, எங்க இருக்காரும் தெரியல. பாடுமாறு நிலைமை நாளைக்கு எனக்கு வரலாம், உங்களுக்கு கூட வரலாம். ஆனா எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழலுக்கு நம்ம இருக்கிற ஒரு பயம் இருக்கு. சாதாரணம்ல முகிலன் வந்து பல போராட்டங்கள்ல சமூக தலைவர்கள் நின்றுக்கிறாரு. இப்ப ஆட்டு மணல் கொட்டைக்கு கிருஷ்ணரைக்கு அணிவுரைக்கிறதா போராட்ட கணங்கள்ல நின்று நின்றதுனால இந்த துப்பாக்கி சூழலை பற்றி கூட அவர் சில தரவுகளை எடுத்து வெளியில அந்த தருணத்துல காணாமல் அது பதட்டமா இருக்கு. என்ன நடந்திருக்கும் போது அது இன்னும் தீவிரம் காட்டி கண்டுபிடிச்சிருக்கலாம். இவ்வளவு உரிமையான ஒரு காவல் கட்டமைப்பு இவங்க சாதாரண இதை கண்டுபிடிச்சிருக்கலாம் செய்யணும். இப்போ தொடர்ந்து மண் வளம் நீர் மேலாண்மை குறித்து தொடர்ந்து பேசிக்கிறீங்க. இந்த சூழ்நிலையில உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இராணுவ பூங்காக்கள் குறித்து அதுக்கு தொடர்பான அறிவிப்பு எதுவும் இருக்குமா? தமிழகத்துல ராணுவ பூங்காக்கள் அமைப்பு அது வந்து இந்தியாவிலேயே அதிக வளம் கொண்ட மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறதுனால இங்கே வள வேட்டை நடக்கும். இந்த வள வேட்டை முடிஞ்ச பிறகு நீங்க தனிநாடு கட்டப்பட்டு நீங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு சுடுகாடு பிறகு நாங்க தனியா போறோம் எடுத்துக்க எனக்கு ஒண்ணும் இல்லை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு இது இங்க ராணுவ பூங்கா அமைக்கிறது என்பதை நாட்டின் பாதுகாப்பு தண்ணி இந்திய நிலப்பரப்புகளிலே ஒரு தூய இனம் வந்து ஓரளவுக்கு இருக்குன்னா மற்றதெல்லாம் ஆந்திராவை எடுத்துட்டா 1500 ஆண்டுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் கலந்து பிறந்த மொழி. இது கர்நாடகா 500 ஆண்டு 1500 மலையாளம் வந்து 15 நூற்றாண்டு மலையாளங்கிற மொழியே இல்லை. இப்ப 500 ஆண்டுகள் ஆகுது. இப்ப இந்த இனம் மட்டும்தான் பாருங்க இந்தினா எதிர்ப்பா, நீட்னா எதிர்ப்பா, ஜிஎஸ்டினா எதிர்ப்பா, எல்லாத்துக்குமே எதிர்த்து சண்டை போட்டுப்பா. இவங்க மரம் வந்து மாறாம இருக்கு. அதனால இந்த நிலத்தை வந்து அவங்க வந்து அச்சத்தோட வச்சுக்கணுங்கிறது அங்க ராணுவ பூங்கா அமைப்பது, பயிற்சி தளங்கள் அமைப்பது, கண்காணிப்பு போர்வுகள் அமைப்பது, இதையெல்லாம் செய்வாங்க. இப்போ இலங்கை நட்பு நாடுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த நாட்டை நாங்கள் அந்த நாட்டில் இருந்து தாக்கல் கொண்டா என்ன செய்யறது? அதுக்காக அந்த இப்போ தனுஷ் கூட தான் இருக்கிற ராணுவம் இருக்குது. இதனால் வரையும் ஒரு சில கட்சிகள் வந்து கூட்டணி தொடர்பாக இதற்கு முன்ன காலத்தில் நாங்கள் திராவிட கட்சியோட கூட்டணியை அமைக்க மாட்டோம் சொல்லிட்டு இப்போ அமைச்சிட்டாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நாம்கள் சார்பாக கூட்டணி அளிக்கிறது வாய்ப்புகள் இருக்கா? உங்களுக்கு இருந்தப்ப நீங்கள் அரசு செய்ய நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்க வந்து நீங்க யாரு சொல்றீங்க? எங்க ஐயா சொல்றீங்க. எங்க ஐயா செய்த அந்த தவறை நான் செஞ்சிடக்கூடாதுன்னு எங்க ஐயா தெரிந்து நான் படிச்சுக்கிட்டேன்னு புரியுது நினைக்கிறேன். எங்க அண்ணங்க எங்க ஐயா கட்சி செய்த தவறை நான் ஒருபோதும் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க என்னை விட அறியே கூட்டணி வைக்காம எப்படி கூட்டணி வச்சாலும் திட்டது வைக்காம தனிச்சு போட்டது. ஐயோ கட்சியை காப்பாற்ற முடியாது உங்களால, நீங்க எப்படி ஏன் எவ்வளவு காலத்துக்கு போட்டிரு? அது நானும் கட்சியுமே தொடப்படலாம். நீங்க இருக்கா ரொம்ப தொடப்படுறீங்க எல்லாரும் எப்படி கூட்டணி போடுறீங்க என்ன? இங்க ஒருத்தனாலும் இருந்துட்டு போறாங்கன்னு விட்டு தொடங்கல, நானாலும் கட்சி கலந்து போறேன். தொடர்ந்து கருத்து கணிப்புகள் தான் வந்து திமுக கூட்டணி சாதகமா வந்துட்டு இருக்கு. டைம்ஸ் நவ ரிபப்ளிக் கருத்து கணிப்புகள் எனக்கு தவறான வார்த்தை வந்து நீங்க பேசுறது என் காதல விழுந்துச்சு. தப்பான வார்த்தை பேசுறீங்களா? உள்ள வந்து நீங்க